ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். விஜயலட்சுமி அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து பிளாக் கலர் பெயிண்ட் வித்தவுட் ஸ்கெச் பெண்ணை யூஸ் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. தேவபாலன் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் ஹோம் மேடாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தடில் இந்த பெயிண்ட்டை நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இது செய்கிறதுக்காக ரெண்டு சின்ன சின்ன டப்பா எடுத்து வச்சுருக்கேங்க. நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் செய்கிறதுக்காக நான் ரெண்டு பொருள் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து சார்கோல். இது வந்து கடையில் வாங்கினது தான். டெரக்கோட்டா ஜுவல்லரியெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் செஞ்சுக்கலாம். அடுத்த மெத்தட் செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து பிளாக் கலர் இங்க். பென்லெல்லாம் நம்ம ஊற்றிட்டு எழுதுகிற சாதாரண பிளாக் கலர் இங்க் தான் இது. ஸோ இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் ரெண்டு விதமாக நம்ம பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த கறித்துண்டுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம ஃபைனாக பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க இந்த சார்கோல் பவுடர் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக கறித்துண்டு இருந்ததுனாலே போதும். இப்போது இதை ஃபைன் பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பவுடர் வந்து உங்களுக்கு கரகரப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இதை ஜல்லடியில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இது ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இதை நல்லாவே ஃபைனாக இடித்து எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் இன்றைக்கி ஜலிக்கலை, ஜலிக்காமல் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதிலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த கறித்துகள் எடுத்து நம்ம இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னா பேபி பவுடர் சேர்க்க போகிறேங்க. பேபி பவுடர் உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக முகத்துக்கு உபயோகப்படுத்துகிற பான்ஸ் பவுடரோ அல்லது கோகுல் சாண்டலோ உங்கள் வீட்டில் என்ன பவுடர் இருக்கோ அதை நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து மெஷர்மெண்ட் எல்லாம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சார்கோல் பவுடர் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேபி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின க்ளூ தான். நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணது சேர்க்கல. இந்த க்ளூ சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எந்த விதமான கட்டிகளும் இதில் இருக்கக்கூடாது. இந்த பவுடர், சார்கோல் பவுடர் எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் கேன்வாஸ்லேயோ அல்லது பேப்பர்லேயோ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹோம்மேடாக இந்த பெயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். இப்போது ரெண்டாவது மெத்தட் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நான் பேபி பவுடர் எடுத்திருக்கேன். பேபி பவுடர் வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த பவுடர், செசோ இந்த மாதிரியான பொருட்கள் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் செய்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பவுடர் எடுத்து இந்த டப்பாவில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது கூட நான் வந்து க்ளூ சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் க்ளூ சேர்த்துக்கலாம். ஃபெவிகால் இருந்ததுன்னா ஃபெவிகால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடுக்குரிய மெஷர்மெண்ட் வேறங்க, இந்த ரெண்டாவது பண்ணுறதுக்குரிய மெஷர்மெண்ட் வேறு. அதனால் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இங்கை வந்து ஃபில்லரில் எடுத்துட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஒரு டீஸ்பூன் பவுடர், ஒரு டீஸ்பூன் சார்கோல் பவுடர், ஒரு டீஸ்பூன் க்ளூ, ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தோம். இந்த மெத்தடில் வந்து ரெண்டு டீஸ்பூன் பவுடர், ஒரு டீஸ்பூன் க்ளூ, ஒரு டீஸ்பூன் தண்ணி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இங்க் சேர்த்துருக்கோம், பிளாக் கலர் இங்க். மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரைட்டான ஒரு பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து இங்க் சேர்த்து செஞ்ச இந்த பெயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, கடையில் வாங்குற ஃபெவிக்ரில் மாதிரியே இருந்துச்சு.
அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்கிறது சார்கோல் யூஸ் பண்ணி செஞ்சோம் இல்லையா, அந்த அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்து ஒரு பேப்பர்ல, ஒரு ரஃப் பேப்பர்ல தான் நான் இதை வந்து சும்மா உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து சின்னதாக ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பெயிண்ட் நல்லா இருக்கு. ஆனால் இதை விட இந்த பிளாக் கலர் இங்க் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இது சார்கோல் சேர்த்து செஞ்சது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, பிளாக் கலர் இங்க் சேர்த்து செஞ்சது ரொம்பவே பிரைட்டாக இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.